முதுமலையில் அடுத்த தலைமுறை கும்கி யானைகளை தயார் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் 28 யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகிறது. இந்த முகாமில் பராமரிக்கப்படும் கும்கி யானைகளான முதுமலை, விஜய், சுஜய், பொம்மன், வசிம், ஸ்ரீனிவாசன், உதயன் உள்ளிட்ட கும்கி யானைகள் மிகவும் பிரபலமானவைகள். தமிழகம் மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களுக்கு சென்று பணியாற்றி இருக்கின்றன. இந்நிலையில் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமின் மூத்த கும்கி யானை முதுமலை இன்னும் ஒரு சில மாதங்களில் ஓய்வு பெற இருக்கிறது. அதே நேரம் விஜய், சுஜய் உள்ளிட்ட யானைகள் 50 வயதை கடந்துள்ள நிலையில் அடுத்த தலைமுறை கும்கி யானைகளை உருவாக்குவதற்கான கட்டாயம் வனத்துறைக்கு ஏற்பட்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட்ல நாங்க ஏற்கனவே கொடுத்த ட்ரைனிங்ல வசிம், விஜய், சுஜய், பொம்மனு, உதயனு இதுக்கெல்லாம் கொடுத்தோம் சார். அதுங்களுக்கு அப்படியே வயசாயிட்டு வர்றது, அதனால் இப்போ இந்த சின்ன குட்டிங்களுக்கு நாங்கள் ரெண்டாவது ட்ரைனிங் கொடுத்துட்ருக்குறோம் சார். 10-15 வயசுலேருந்து காலையில் 8:30 மட்டும், சாயங்காலம் 5:30 சார் கொடுத்துட்ருக்குறோம். இதனை ஈடு செய்யும் வகையில் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் உள்ள இளம் வயது யானைகளுக்கு கும்கி யானை பயிற்சி கடந்த ஒரு மாதமாக அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக முகாமில் உள்ள கிரி, ரகு, மசினி உள்ளிட்ட யானைகளுக்கு வனத்துறையினர் காலை மாலை என இரு வேளைகளில் பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். ட்ராக்குள்ள எப்படி யானை தள்ளுறது, ஒரு காட்டுக்குள்ள இருந்து எப்படி யானை எடுத்து வர்றது, வெளியே எடுத்து வர்றது, லாரியில் எப்படி ஏத்துறது, எல்லா ட்ரைனிங் கரெக்டாக பண்ணுது. இது மட்டுமல்லாது முகாமில் ஏற்கனவே கும்கி யானைகளாக பராமரிக்கப்படும் யானைகளுக்கும் இந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது. நீண்ட நாட்களாக கும்கி பணிகளில் ஈடுபடுத்தப்படாமல் இருப்பதால் தங்கள் பணிகளை மீண்டும் நினைவுபடுத்துவதற்காக தொடர் பயிற்சிகளை வனத்துறையினர் வழங்கி வருகின்றனர்.